Welcome to a world of Thanalakshmi Srinivasan University, a university of excellence with approval NMC, AICTE, BCI, PCI and INC, ranked university in Tamil Nadu under the Tamil Nadu Private Universities Act of 2019. Come shape your future. Future starts with Thanalakshmi Srinivasan University, Trichy. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இப்போது எந்த டாபிக் பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் காலேஜஸ் என்னென்ன என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ் என்னென்ன வந்திருக்கு, அது எந்த எந்த பிளேஸில் இருக்குது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆர்கிடெக்சர் கொடுத்துட்ருக்கிற கோர்சஸ் கொடுத்துட்ருக்கிற காலேஜஸ் நம்ம பார்த்துட்டோம் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி, அண்ட் ஃபார்மசி கோர்சஸ் கொடுத்துருக்கிற காலேஜஸ் நம்ம பார்த்துட்டோம். அதை பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் போய் அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அண்டு உங்களுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி மெடிக்கல் கோர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கிற காலேஜஸ் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் எந்தெந்த காலேஜஸ் எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட் படி என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி 8 காலேஜஸ் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்திருக்காங்க 2022 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது என்னென்ன காலேஜஸ்ன்னு பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிளேஸில் தமிழ்நாட்டில் எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜுங்க வெள்ளூரில் இருக்கிறது. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3வது பிளேஸில் இருக்குது. இந்த மெடிக்கல் காலேஜ் லிஸ்ட்டும் இப்போ பார்த்துட்ருக்காங்க. 3வது பிளேஸில் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் இருக்குது என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி. அண்டு தமிழ்நாட்டில் 2வதாக எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமிர்த விஸ்வவித்யாபீதம் காலேஜ் இருக்குங்க. இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 8வது பிளேஸில் இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் 3வது பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்குள்ளே 2022 வந்த காலேஜஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறப்போ, 3வது பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்டு கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுங்க, சென்னையில் இருக்குது. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 12வது பிளேஸில் இருக்குது. அண்டு நம்ம 4th எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஸ்ரீ ராமச்சந்திர இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்டு ரிசர்ச்சுங்க, சென்னையில் இருக்குது இந்த காலேஜ். இதோட என்ஐஆர்எஃப் ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2022 15வது பிளேஸில் இருக்குங்க. அண்டு நம்ம 5வதாக எந்த காலேஜ் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த காலேஜ் வந்து சென்னையில் இருக்குது. இதோட என்ஐஆர்எஃப் ரேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 20. இந்த மெடிக்கல் காலேஜ் வந்து என்ஐஆர்எஃப்ல வந்த காலேஜ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 8 காலேஜஸ் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம 5 காலேஜஸ் பார்த்துட்டோம். அடுத்து 6வதாக எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸுங்க, இந்த காலேஜ் வந்து சென்னையில் இருக்குது. இதோட என்ஐஆர்எஃப் ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 25வது இடத்துல இருக்குதுங்க. அண்டு நம்ம 7வதாக தமிழ்நாட்டில் எந்த காலேஜ் இருக்குது மெடிக்கல் காலேஜஸ் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்த காலேஜ் நம்ம பார்த்துட்டு இருக்க வயசில், 7வது பிளேஸில் பிஎஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்டு ரிசர்ச்சுங்க, இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குங்க. இதோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 35வது பிளேஸில் இருக்குது, ஆல் இண்டியா ஓவர் ரேங்கிங்லன்னு சொல்லலாம். அண்டு நம்ம லாஸ்ட்டாக தமிழ்நாட்டில் மெடிக்கல் கோர்சஸ் கொடுத்துட்ருக்கிற என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 2022 வந்த காலேஜில் லாஸ்ட்டாக இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 8வது பிளேஸில் செட்டிநாடு அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் செங்கல்பட்டுல இருக்குது இந்த காலேஜ். இதோட என்ஐஆர்எஃப் ரேங்க் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 39வது பிளேஸில் இருக்குதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து மெடிக்கல் கோர்சஸ் கொடுத்துட்ருக்கிற காலேஜஸ் இன் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 2022 வயசில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெடிக்கல் கோர்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்த காலேஜ் இந்த 8 காலேஜஸ்ன்னு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அட்மிஷன் சம்மந்தமான டவுட்ஸ் ஏதாவது வேணும், அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேனேஜ்மெண்ட் போட்டால் மூலியமாக கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்ஸும் பண்ணுறோம். அண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கோம். அந்த நம்பருக்கும் மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.